இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன மாவு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது தான் கேழ்வரகு மாவு, அல்லது ஸ்ரீலங்காவில் குரக்கன் மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. குரக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வயல் தோட்டம் அப்படியான பிரதேசங்களில் வந்து பயிரிடுவாங்க. இது வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்கவும், இரத்த சோகை நோயை குணப்படுத்தவும், தூக்கம் இன்மையை வந்து போக்கவும் உதவுது. இந்த வகையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் செய்ய போகிறோம். குரக்கன் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கோம். அரைச்ச மாவை வந்து வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வறுத்து யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான கை பொறுக்கக்கூடிய சூடுள்ள தண்ணியை ஊற்றி, இடியப்பத்துக்கு நீங்கள் எந்த பதத்தில் பிணைஞ்சு எடுத்துக்குவீங்களோ அந்த பதத்துக்கு மாவை ரெடி ஆக்கிக்குங்க. இந்த மாவோட நீங்கள் இடியப்பத்துக்கு போடுற மாதிரி ஒரு டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது இடியப்பத்தட்டு, இதுக்கு நம்ம ஒட்டாமல் வர்றதுக்காக லேசாக எண்ணெய் தடவிக்கிறோம். தடவுன பிறகு இடியப்ப உரல்லையுமே கூட கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிட்டு, இப்போ அந்த கொஞ்சம் சூடாகவே இருக்கும் நம்ம பிணைஞ்சு முடித்த பிறகு அந்த மாவு, அப்போயே நம்ம எடுத்து இடியப்பத்தை வந்து புளிய ஆரம்பிச்சிட்டா மாவும் காயாது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியும் போதே அது வந்து எவ்வளோ வடிவாக விழுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவு சாஃப்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிழியும் போதே எப்படி இந்த கலர் இப்படி இருக்குன்னு, அவிச்ச பிறகு இன்னொரு கலரில் இருக்கும், நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இடியப்பத்தட்டில் வந்து இந்த மாவை வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. எந்த அளவு மாவு தேவையோ அந்த அளவு மட்டும், ஒரு கப் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு கப்பை மட்டும் போட்டு லேசாக உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் பிசைஞ்சு இப்படி இடியப்பம் புழிஞ்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது மாவும் வந்து இறுகாது, உங்களுக்கு ஈஸியாகவும் செய்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு பிழிஞ்சாச்சு, இப்போ வந்து அவிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா என்ன மாதிரியான ஒரு அழகான கலர் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது ஒரு ரிச் ஃபுட் மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த ஒரு அழகான கலர். இது நம்ம வந்து வறுத்த மாவுனால நம்ம 5 மினிட்ஸ் அவிச்சாலே அது வந்து குயிக்காக அவிஞ்சிரும். கூட அவிக்கவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கலர் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, இதை சுட சுடவே வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். சூடாகவே பரிமாறி சூடாகவே சாப்பிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து களைக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கேழ்வரகு, குரக்கனில் செய்கிற களி, இடியப்பம், அப்பம் இதெல்லாமே உதவுது உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் நீரழிவு நோயிலிருந்து குணமாக்குறதுக்கும், டயட்டிங்கில் இருப்போம் இல்லையா, இப்போ ஆயில் ஃபுட் சாப்பிடாமல் அப்படியெல்லாம், அப்படியான ஆக்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஹெல்த்தியான உணவாகவும் இருக்கும். இதோடு நம்ம சைட்டில் வந்து பனானா சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து அம்மா வந்து சம்பல் செய்திருந்தாங்க, தேங்காய் பொரித்த சம்பல், அதை சேர்த்துக்கிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பாலை வந்து இப்படி வந்து சேர்த்து ரெண்டையும் கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். பச்சையாகவே தான் இருக்கும் இந்த பால், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுட்டு லேசாக உப்பு சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலை கலந்து இந்த மாதிரி பால் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹெல்த்தியான வாழ்க்கைக்கு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ் தான் இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.